மத்தேயு 6 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 18 முடிய. தாசிக்கொண்டு மத்தேயினுடைய சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய மலை பொழிவை படித்துக் கொண்டு வருகிறோம். இது ஒரு நல்ல போதனை அல்ல, வெறும் போதனை என்று அதை நிறுத்திவிட முடியாது. அது ஒரு வாழ்க்கை முறை. The lifestyle of kingdom people. The lifestyle of kingdom people. நான் இந்த பரம ராஜ்யத்துக்கு உரிய குடிமகனாக இருப்பேனானால், ஆண்டவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இந்த பாவ உலகத்திலிருந்து, பாவ சமுதாயத்திலிருந்து பரிசுத்த வாழ்வுக்கும் தெய்வீக வாழ்வுக்கும் நித்திய வாழ்வுக்கும் தேவன் என்னை மீட்டுக் கொண்டிருப்பாரனால், என்னுடைய லட்சியம் பரலோக வாழ்வை அடைவது, பரலோக மகிமையை அடைவது. அப்படி அடைய வேண்டுமானால் அதற்கென்று நான் விலை கிரயம் செலுத்த வேண்டும். இந்த மலைப்பொழிவினுடைய 7 அதிகாரத்தின் முடிவில் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமும் ஆனது. ஆக அங்க வழி நெருக்கம் இடுக்கம் என்கிற பதங்கள் என்னத்தை சொல்லுது? பரலோகம் உன்னுடைய வாழ்வின் முடிவாக, உன்னுடைய லக்காக இருக்குமானால் அதை நோக்கி செல்லுகின்ற பாதை இடுக்கமானது, இடுக்கமானது, வழி நெருக்கமானது. நான் பரலோக வாசிதான் சார், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எப்போதும் அல்லேலூயா பிரைஸ்ல ஆடுதாங்க, ஆனா நான் ஜாலியா இருப்பேங்க. அங்க ஜாலின்ற பதம் நான் குறிப்பிடுறது காரணம், எந்த விதமான ஒரு பொறுப்புணர்வு அற்றவனாக, பாரத்தை அற்றவனாக, அழுத்தத்தை உணராதவனாக, அந்த வார்த்தை எல்லாம் புரியுதுங்களா, தமிழ் தானே பேசுறேன், ஒரு பொறுப்பற்றவனாக, சபை கூட்டம் நடந்தான நடக்காட்டின்னா, ஊழியம் நடந்தான நடக்காட்டின்னா, சபை நாட்டுனான நாட்டாட்டின்ன, ஞானஸ்தானம் பெற்றான பெராட்டின்னா, எப்போதும் நானே எப்போதும் பிரேசிலாடுதாங்க. இதுவாங்க வழி நெருக்கமும் இடுக்கமுமானதுங்க. என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம? அதுக்காக கடவுளை துதிக்கமானு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு சுகபோக வாழ்க்கையை தேடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? மாய்மாலமான பக்தியிலே சுகபோக வாழ்க்கையை தேடி கொண்டிருக்கிற கூட்டம். வழி நெருக்கம் இடுக்கம்னு சொல்றோமேமா, ஆண்டவர் சொன்னாரு அங்க ஏர் கண்டிஷன் சர்ச்சு பத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிறாரா? எங்க சபை ஏர் கண்டிஷன் போட்டுக்கிறாங்க சார். ஏ சாமி சிலுவையில தொங்கினாரு, ஏதாச்சும் ஏர் கண்டிஷன் பக்கத்துல வச்சாங்களா? வழி நெருக்கமும் நெடுக்கமா எப்படி விளக்கம் நீங்க சொல்லுங்க. வந்து அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுங்க, நான் அதை கேட்டுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியும், நான் சொல்றதே இல்லைங்க. ஐ டோன்ட் கிளைம் ஐ எம் த ஒன்லி பிரீச்சர், தே மே பி வெரி குட் பிரீச்சர்ஸ் ஹியர். நல்லா புரியுதுங்களா? பரலோக வாசியாக நான் இருப்பேன், ஆனால் அதற்கான உயர்ந்த விலை கிரயம் கொடுக்க வேண்டும். எங்களை ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணணும்னா அதற்காக விலை கிரயத்தை அவன் கொடுத்திருக்கிறான். எத்தனை மணி நேரம் பயிற்சி, எத்தனை விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டும். விளங்கலாம் உங்களுக்கு? Can't you understand that? சும்மாவா வந்துருமா பரிசும் விருதும் கிரீடமும்? அப்படி சொல்லவே இல்லையா? உலகத்திலயும் அப்படி இல்லை இல்லைங்களா? எந்த துறையிலும் அது உண்மை இல்லை. பரலோக வாழ்வுக்கும் அது பொருந்தாது. ஆனா நீ மட்டும் காலாட்டினே போய் நிற்கணும்ன்ற பரலோகத்துக்கு எப்படி சார் அது? ஆடியோ ஃபிட்டிங். நமக்கு வாசிக்கப்பட்ட மத்தேயு 6 அதிகாரத்துல 3 பெரிய தலைப்புகளின் பேரில் ஆண்டவர் மாய்மால வாழ்க்கையை குறித்து கடுமையாக எச்சரிக்கிறார். மாய்மால பக்தி வாழ்க்கை, அதுல 2 காரியத்தை குறித்து மட்டும்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். 2 காரியத்திலும் ஒரு ஆரம்ப பகுதியாக தான் நான் பேச விரும்புகிறேன். நம்ம மிக நிதானமாக பொறுமையாக இதை ஆராய்ந்து படிக்க விரும்புகிறேன். 2 காரியங்கள்,
முதல் ஏழு வசனத்துக்குள்ளாக இருக்கிற ரெண்டு காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்மை சுற்றி உள்ள சமுதாயத்திலே பக்தி என்கிற பெயரிலே மாய்மாலங்கள் வேஷங்கள் வேகமா வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இதுதான் பக்தி, இதுதான் மதம், இதுதான் சந்நியாசம், இதுதான் உன்னத அனுபவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கால சூழமைவிலே எது மெய்பக்தி? நான் எந்த பக்தியை கொண்டவனாக இருக்கிறேன்? பக்தி என்கிற பதம் கரெக்டா இருக்கலாம், காட்லினஸ் என்பது சரியான வார்த்தை. ஆனா அந்த பக்தி, என்னுடைய பக்தி எதை சார்ந்தது? அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? அந்த தன்மையில ரெண்டு காரியத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து மத்தேயு 6 முதல் 7 வசனங்களை வைக்கிறாருங்க. ஏன்னா முதல் 6 வசனங்களை வைக்கிறாருங்க, 7 முதல் நீங்க, அதாவது 8 முதல் நீங்க போவீர்களானா அல்லது ஆண்டவருடைய ஜபத்துக்கு வருது. ஆனா அதுக்கு முன்னதாக இருக்கிற அந்த சிறிய பகுதியில ரெண்டு காரியங்களை வைக்கிறாருங்க. ஒன்று வந்து புறம்பான செயல், மற்றொன்று உள்ளான செயல். தர்மம் செய்தல் எனக்கு வெளியே செய்யப்படுகின்ற செயல், காணக்கூடிய செயல், காண்பிக்க வேண்டிய செயல், வெளிப்பட வேண்டிய செயல். தெளிவான ஒரு விஷயம், நீ தர்மம் செய்யும் போது. ஆனா அடுத்த செயல் ஜபம், அது உள்ளான செயல். ஆக இந்த ரெண்டு காரியமும் இணைந்து செய்யப்பட வேண்டும். இவைகள் செய்ய வேண்டாம் என்று கிறிஸ்து சொல்லவில்லை. 6 முதலாம் வசனத்துக்கு நீங்கள் வருக வேண்டுமானால் நீங்கள் தர்மம் செய்யாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நான் போட்டிருக்குதுங்க, தர்மம் செய்யாதீங்க, செய்யாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நான் போட்டுக்குதுங்க, அப்படி போல மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மம் செய்யாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தர்மம் செய்ய சொன்னார் ஆண்டவர், தர்மம் செய்யாதன்னு சொல்லல. ஆனா எதுக்குமா செய்யற சார்? இவர் பெரிய கொடை வள்ளல் சார், பாரி வம்சத்தை சேர்ந்தவர் சார். பாரி முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் வம்சம் சார் இவரு, தெரியுமா உங்களுக்கு? அதுக்காகவா உன்ன தர்மம் செய்ய சொன்னாங்க? எதுக்குமா தர்மம் செஞ்சுனுங்கிற? அப்படி நீ செய்வாயனால் அவர்கள் அதன் பலனை அடைந்தாயிற்று. இதோட முடிஞ்சு போச்சு, அது பரலோகத்துக்கு உதவாதுன்ட்டார் ஆண்டவர். தர்மம் செய்யாதுன்னு சொல்லல, கட்டாயமாக செய்ய வேண்டும். என்னுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய முறை சரியாக இருக்க வேண்டும். பலன் கடவுளுக்கு மட்டும் தெரிய வேண்டும், மனிதருக்கு அல்ல. தென்பகுதி சபைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி டியூப் லைட் ஃபேன்ல எல்லாம் பேர் எழுதியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி சபைகளுக்கு போயிருக்கேன், பேரு ஒவ்வொரு டியூப் லைட்ல பேர் இருக்காங்க. அப்ப அது மாதிரி ஒரு டியூப் லைட்ல அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் பேர் எழுதிக்கிறாரு, ஒரு மிஷினரி வந்துக்கிறாரு, தமிழ் சரியா படிக்க தெரியல, இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாங்க இல்லையா. அவரு வந்து ரொம்ப சீரியஸா நின்று எழுத்து கூட்டி படிச்சாரு, இங்கிலீஷ்ல எழுதி, தமிழ் பேர் வந்து இங்கிலீஷ்ல எழுதி இருக்குதுமா, என்ஏஎஸ்ஏ எம்ஏஎன்ஐ அப்படின்னு POWNIAH போட்டுக்குது. அப்ப நாசமா நீ போனியா, நேசமணி பொன்னையா வந்து அவர் எப்படி படிச்சாரு மிஷினரி? அவர் கேட்டார், என்ன போட்டுக்கிட்டாது, கொஞ்சம் தமிழ் தெரியும் அவருக்கு. வாட் இட் மீன்ஸ் நாசமா நீ போனியா, இன்னத்துக்கு அதிக போட்டுக்கிறீங்க. அவரு இப்படி செய்யாத பார்த்தாருமான்ற, இதுக்கு இல்ல தர்மம். இன்னொரு ஒரு எச்சரிக்கை சொல்றேங்க, பண்டிகையை நம்ம முக்கியப்படுத்துவது கிடையாது, நான் தேவனுக்கு கொடுப்பதை நாம முக்கியப்படுத்துகிறோம். ஒரு தவறான பழக்கம் பல சபைகளிலே நடந்து கொண்டு வருது, நம்ம சபையில் அது இல்லை. அதாவது ஆசீர்வாத தட்டுன்னு ஒரு தட்டு ஏலம் போடுவாங்க அர்ப்பின் பண்டிகையில. அவங்க எங்க ஏலம் போடுறாங்கன்னு வேணா நான் அட்ரஸ் வாங்கி கொடுக்குறேங்க உங்களுக்கு, தயவு செய்து போங்க. இல்ல உண்மையா, வெரி சீரியஸ் இந்த ஆசீர்வாதம். ஒண்ணு இல்லை, ஒரு எவர் செல்வ தட்டுல அது ஒரு 200 ரூபாய் இருக்கு, எவர் செல்வ தட்டு. அதுல வந்து ஆப்பிள் பழம், மாதுளம் பழம் அதெல்லாம் வச்சு ஐயா, அதாவது பாதிரியாரே ஏலம் போடுவாருங்க. பாதிரியார் எங்க ஆரம்பிப்பார்னா, அந்த சபையினுடைய சபையாருடைய பொருளாதார நிலையை நீங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோயில்ல கோழி முட்டை 50 பைசாக்கு ஆரம்பிக்கிறாருன்னா அவள் தான் கெப்பாசிட்டின்னு அர்த்தங்க.
வந்துகிறாளுங்க கெபாசிட்டி 50 பைசா லெவல் தான் அர்த்தம். ஆனா ஐயா வந்து அந்த ஆசீர்வாதத்தை அப்படி தூங்கு அப்படி தூக்கி காம் பாருங்க 10,000 ரூபாய்ன்னு ஆரம்பிப்பாருங்க. அப்ப ரேட்டு பாத்துங்க அது பாட்டுக்கு போய் நிற்கும். கட்டாயமா உங்களுக்கு நான் அந்த கோயில் அட்ரஸ் அந்த தேதி உங்களுக்கு கொடுக்கறேன், தயவு செய்து போய் பாருங்க. எனக்கு எங்க நடக்குது எல்லாம் தெரியும். 10,000 ஆரம்பிப்பார், அது 50,000 வரைக்கும் ஓடி நிற்கும். இருக்கிறாங்க. அததான் ஆண்டவர் அப்படி செய்யாத பாண்ற. நீ தர்மம் செய்யும் போது, நீ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்வதை உன் இடது கை தெரியாதிருப்பதா? எங்க இந்த ஆசீர்வாதம் தட்டு வந்துச்சு அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்க. Do you understand? திருச்சபை தியாகத்தின் கூட்டம், திருச்சபை சேவைக்காக அர்ப்பணித்த கூட்டம். முழு உலகத்தில நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுதுமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? முழு உலகத்திலேயே தொண்டு சேவை தியாகம் இவைகளுக்கு ஒரு அடையாள சின்னமா. அதனாலதான் சிலுவைய சில நேரத்துல நம்ம மேல வைக்கிறாங்க சில கோயில். அதனுடைய காரணம் கிராஸ் சிக்னிஃபைஸ் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ். ஒரு முஸ்லீம் என்கிற அந்த அந்த பே அந்த வார்த்தையினுடைய கருத்து இறைவனுக்கு சரணாகதி அடைந்தவன் அர்த்தங்க. முஸ்லீம் என்கிற அரபு பதத்தின் பொருள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு சரணாகதி அடைந்தவன். அதான் அவனுடைய கருத்து. ரொம்ப அருமையா இருக்கு பாத்தீங்களா கருத்து. ஆனா அவர்களுடைய முறை எப்படி இருக்குதுங்க? மனிதர் எங்களை பாராட்ட வேண்டும், மனிதன் என்னை பக்திமானாக கருத வேண்டும், மனிதருடைய பார்வையில நான் ஒரு புண்ணியவானாக, ஒரு பெரிய துறவியாக, ஒரு பெரிய சன்னியாசியாக, பெரிய மத தலைவனாக, நான் பெரிய யோகியாக காணப்படவேன். அதுதான் தவறு. அப்படி செய்யாதப்பா. நீ செய்யக்கூடிய எந்த தர்மமும், எந்த புண்ணியமும், எந்த செய்கைகளும் உன்னை ரட்சிக்க கூடாது. சரிங்களா? ரைட். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்தில் இன்றைய சூழ்நிலையில திருச்சபையின் வாழ்வில விசுவாசிகளாக நம்முடைய திருச்சபைக்குள்ளாக நாம் பின்பற்ற வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். சரிங்களா? நினைவுபடுத்த ஒருவேளை இந்த ரெண்டு காரியத்தை வித்தியாசமா உங்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேங்க. 1 சாமுவேல் 15 நமக்கு மிக தெரிந்த ஒரு வசனங்க. 1 சாமுவேல் 15:22-23 படிங்க. 1 சாமுவேல் இந்த உலக பிரகாரமான மத ரீதியான புண்ணிய கண்ணோட்டத்திலான எனக்கு இப்படி தர்மம் செய்வதனாலே, பிச்சை போடுவதனாலே, கூழ் ஊத்துவதனாலே எனக்கு வரக்கூடிய பிரதிபலன் இல்லை, அது முற்றிலும் தவறு என்பதை இந்த வசனம் நியாயத்தீர்க்கு. இட் இஸ் டோட்டலி கண்டெம்ட். அவைகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை விட அதிகமாக நீங்களும் நானும் தர்மம் செய்ய வேண்டும். எபிரேயர் 13:16 எபிரேயர் 13:16 6:3 கருத்து என்ன? எபிரேயர் 13:16 உண்மை என்ன? நான் எதை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன்? There is a clear difference between these two kinds of services. என்னுடைய சுய நலத்துக்காகவோ, சுய பெருமைக்காகவோ, சுய திருப்திக்காகவோ, சுய நீதிக்காகவோ நான் எதை செய்தாலும் அது கடவுளுடைய பார்வையில அருவறுப்பானது. For the suffering community of people of God. என்ன அற்புதமான ஒரு உண்மை. முழுமையாக கேட்டேன், நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்குமானால் ஒரு நபரை பார்க்கும் போதே அவங்க எந்த தேவையில் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்றத நான் கண்ணால பார்த்து அறிந்து கொள்ள முடியும், அவளோடு பேசி அறிந்து கொள்ள முடியும், அவளோடு பழகி அறிந்து கொள்ள முடியும். அதற்கு மேலாக ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு அறிந்து கொள்ள முடியும். பார்த்து பேசி பழகி ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த திருச்சபையில கடவுள் என்னை வைத்திருக்கிறாரு. நீங்க பார்த்து கேட்டு பழகி ஆவியானால் உணர்த்தப்பட்டு திருச்சபையின் விசுவாசிகளின் தேவைகளை சந்திக்கிறோமா? நம்மோடு தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்காங்க.
மற்றவர்களோடு இல்லையே ஆங்கிலத்தை தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் சர்ச் இந்த திருச்சபையினுடைய சரீரமாக இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாம் அவர்களை தாங்க வேண்டும் நம்முடைய தியாகத்தினாலே நம்முடைய உழைப்பினாலே என்ன சார் வித்தியாசம் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் அடுத்த சிந்தனைக்கு நம்ம சொல்லலாம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் 17 உலகின் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி சரிங்களாமா ஒன்று இரண்டாவது வசனம் யாக்கோபு நிருபம் 2:15-16 வசனம் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தில் போய் வாருங்கள் குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாமல் அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் என்ன பிரயோஜனம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் வாங்க திருச்சபையாகிய குடும்பத்திலே திருச்சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் நானும் இணைக்கப்பட்டிருப்போமானால் ஒவ்வொருவரும் நாம் தேவையுள்ளவர்களுக்கு பாடுபடுகிறவர்களுக்கு குறையுள்ளவர்களுக்கு தேடி சென்று செய்ய வேண்டுங்க அவங்க நம்மளை வந்து தேடி கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க தட் இஸ் நாட் ரைட் ஆண்டவராகிய கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் லேகியோனை தேடி கனசரேத் கடல் அண்டைக்கு சென்றார் 38 வருஷம் படுக்கையாயிருந்த மனிதனை தேடி பெதஸ்தா குளத்தண்டிக்கு சென்றார் லாசருவை தேடி பெத்தனியாவுக்கு சென்றார் கவனிச்சிக்கலாம் அந்த வார்த்தை தேடி சென்றார் தேடி சென்றார் தேடி சென்றார் எல்லாரும் வாங்கன்னு சொல்ல இந்த திருச்சபையிலும் சரி நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்திலும் சரி நான் தேவை உள்ளவர்களுக்கு தேடி சென்று தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவனாக காணப்படுகிறேன் ஏன் சார் நான் அதை செய்யறேன் அன்பினால் 1 Corinthians 13 அடிப்படையில் அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது தற்புகழை நாடாது புற ஜாதியான் தர்மம் செய்வதற்கும் ஒரு விசுவாசி தர்மம் செய்வதற்கு உள்ள வித்தியாசத்தை கவனிச்சிங்களா த ஒன்லி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இஸ் லவ் கடவுளின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவன் அந்த கடவுளிடத்தில் அன்பு கூறுவதனாலே கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனோடு அன்பு கூறுகிறேன் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவனாக கடன்பட்டவனாக நான் உதவி செய்கிறேன் இந்த உதவிக்கு ஏதாச்சும் வரையறை இருக்குதுங்களா இஸ் தர் எனி லிமிட்டேஷன் டு லவ் இந்த அன்புல இவ்வளவுதான் சார் செய்யணும் இதுக்கு மேல செய்யாதீங்க சார் அது செஞ்சா போதும் சார் அப்படி ஏதாச்சும் அன்பு சொல்லுதுங்களா ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா ஆக தம்மை முழுமையாய் உங்களுக்காக எனக்காக அர்ப்பணித்த கிறிஸ்து நம்மை ஆட்கொள்வாரானால் அதனாலதான் ஆதி திருச்சபையில 2 Corinthians சரி 4 Corinthians சரி அவர்கள் தங்களுக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதப்படி அண்டையில வைத்து எல்லாரும் பொதுவாய் அனுபவித்தார்கள் அதாவது தேர் இஸ் நோ லிமிட் டு லவ் ஆக அன்பை வெளிப்படுத்த ஒரு எல்லை என்பதே கிடையாதுங்க ஆக அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் சரி இரண்டாவது குறிப்புக்கு நம்ம வரலாம் ஜபம் கருத்தை நான் பேச வரும்போது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம் சார் ஜபம் எங்களுக்கு தெரியாதுங்களா நாங்க தான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே ஜபிக்காத ஒரு விசுவாசி இருக்க முடியுமா ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியுமா அப்படிலாம் பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரலாமா ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி பழக பழக பாலும் புளிக்கும் ஆக ஜபம் என்பது ரொம்ப வித்தியாசமானது ஆக இன்றைக்கு ஒரு பொது ரீதியாக ஜபத்தை குறித்து சில குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அதற்கு ஆதாரம் 5வது வசனத்தையும் 5 முதல் 7 வசனங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிற நீங்கள் ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் ஒரு பெரிய எச்சரிப்பு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆலயங்களிலும் வீதிகளிலும் நின்று ஜெபிக்க முற்படாதேயுங்கள் என்று சொல்லுகிறார் 6வது வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கமாய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். தவறான ஜெபங்களை, தவறான முறைகளை கிறிஸ்து மிக கடுமையாக கண்டித்து உணர்த்துகிறார். ஆனா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தான் அங்க மவுசுங்க, அங்க அங்க வரவேற்பு. இருபத்தோராவது நூற்றாண்டுக்கு வந்து கூட இன்னும் நம்ம மனம் மாறல பாருங்க. அந்த ஜெபத்தை தான் தேடினு போயிருக்கிறோம், அதை தான் நம்பி இருக்கிறோம், அதை தான் நாமளும் செஞ்சு நிற்கிறோம். We always try to imitate the false ones. Very sad situation. மிக தவறான ஒரு காரியம். உபவாச ஜெபம் அறிவிக்கப்படுறோம், பரீட்சை எழுத மாணவர்களுக்காக ஜெபம் சொல்லப்படுது, ஐயா வந்து தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றாரு, ஜெபம். ஏழாம் வசனத்துல இன்னொரு ஜெபம் முக்கிய அநேகமாக நாம் கவனிக்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று. அந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு சொல்றங்கம்மா, அந்த அளப்பாதேயுங்கள், நம்ம சுற்றி உள்ள இந்து மதம், புத்த மதம், இன்னும் இஸ்லாமிய மதம் நீங்க கவனிப்பீங்க, அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க. அப்புறம் கத்தோலிக்க இவங்கெல்லாம் ஒரே ஜெபத்தை திருப்பி 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 சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அதுதான் அலைப்பா, வெயின் ரிப்பீட்டிஷன் ஆஃப் பிரேயர்ஸ். இந்து மதத்துல மந்திரங்கள் பேரு, ஸ்லோகங்கள்னு பேரு. ஆக இந்த ஸ்லோகங்களை சொல்வதனாலே நல்லா கவனிக்க, ராம்மோகன் அமர்ந்திருக்கிறாரு, ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்வதனாலே ஒரு தெய்வத்தை நான் என் வசப்படுத்தலாம். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? நம்ம வந்து மதமற்ற ஒரு சமுதாயத்தில் இல்ல, நம்மை விட மத பக்தியுள்ள, நம்மை விட மத அறிவு உள்ள, நம்மை விட மத நெறியுள்ள, பெரிய வார்த்தை அதெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். அவன் ஒரு இந்து ஜெபிக்கும் போது என்ன, பை ரிப்பீட்டிங் எ சர்டன் மந்த்ரா, அதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்தவ ஜெபத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனாலதான் அலப்பா தெய்யங்கள், நீங்க எந்த தெய்வத்தையும் வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிருஷ்டிகர்த்தா, இந்த இரட்சகராகிய கிறிஸ்து வசப்படுத்த வேண்டியவர் அல்ல. ஒன்று, அது தவறு. ரெண்டு, இந்த ஜபத்தின் மூலமாக நான் அவரை கட்டுப்படுத்த முடியும் அப்படி சொல்றாங்க அவங்க. இந்த மந்திர ஸ்லோகங்களை நீங்க இத்தனை முறை சொல்வீர்கள், ஆனால் அதுக்கு அந்த தெய்வம் கட்டாயமா கட்டுப்பட்டாக வேண்டும். ஆக நான் தெய்வத்தை கட்டுப்படுத்துகிறேன், அது மிக அபத்தமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா அவர் ராம்மோகன் கிட்ட கேளுங்க, என்னங்க யார் நீங்க அதெல்லாம் சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு போய் கேளுங்க. ஒரு மனிதன் தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட போதனைய அந்த மதங்களில் பார்க்கலாம், அது தவறு. மூன்றாவது, இந்த ஜபத்தை செய்வதனாலே நான் என்னங்க செய்யறேன், நான் என்ன விரும்புகிறேனோ அதை சாதிக்க முடியும், தெய்வத்தை வசப்படுத்த என் வசமாக அதை இழுக்கின்றேன், தெய்வத்தை கட்டுப்படுத்துகிறேன், நான் என்ன நினைக்க விரும்புகிறேனோ அதை அந்த தெய்வம் செய்ய வைக்கிறேன். இதுக்கு பேர் ஜபமா? இதுக்கு பேர் ஜபமா? வேதத்தின் அடிப்படையில் அதற்கு பெயர் ஜபம் அல்ல. ஜபம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சலாக்கியம். இட் இஸ் அ பிரிவிலேஜ் கிவன் to his redeemed children. நல்லா மனதில் போய், சார் எனக்கு நிறைய ஜெபம் பண்ண தெரியும் சார், சின்ன வயசுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் சார், அதெல்லாம் இல்லப்பா. ஜெபம் என்பது எவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு உரிமை. ஆக இந்த உரிமை எந்த அடிப்படையிலமா? உறவின் அடிப்படையில. அதனாலதான் பின்னால ஆண்டவர் அங்கு தொடங்கும் போது என்ன அழகா சொல்றாரு, ஒன்பதாம் வசனத்துல மத்தேயு 6:9 விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. உறவுன்னு ஒண்ணு இல்லனா உனக்கு ஜெபிக்கிற உரிமை என்பது கிடையாது. அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி சில பேரு, ஐயோ கடவுளை நான் அப்பான்னு கூப்பிட முடியாது, ஐயோ எவ்வளவு பெரிய இருக்கா அப்படின்னு சும்மா மாயமானமான ஒரு தாழ்மை, மாயமானமான பக்திங்க. ஆனா உண்மைதான், கடவுள் மாபெரியவர், பரிசுத்தமானவர், நெருங்க முடியாதவர், அறிய முடியாதவர், கடந்தாரெல்லாம் ரைட் சார், God is transcendent, but yet in Christ he is my father. அதுதான்
எபிரேய நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினுடைய உண்மை. எபிரேய நான்கு பதினாறு, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். எப்படி பார்ந்த தைரியம் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நான் உடுத்தப்பட்டேன், பரிசுத்த ஆவி எனக்குள் அருளப்பட்டபடியினாலே நான் அவரை அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு உண்மை பார்த்தீங்களா? ஜபம் என்பது உறவின் அடிப்படையிலான ஒரு உரிமை. ஆரம்பத்தில் தொடர்ந்து நான் ரசிக்கப்பட்டு மறுபடியும் நான் வழி விலகி சென்று அல்லது பாவத்தில் விழுந்து கடவுளை விட்டு தூரமாக போயி கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு இருப்பேனால் என்ன போச்சுங்க? உறவு நசுங்கி போனது. ஆனால் தான் தாவீது ராஜா 51 சங்கீதத்தில் ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரோ. அக உறவு கவனிச்சிங்களா? நல் உறவு ரொம்ப முக்கியமானது. ஜபம் என்பது உறவின் அடிப்படையில், ஜபம் என்பது சிறப்பான உரிமை அவருடைய பிள்ளைகளுக்கு, ஜபம் என்பது கடமை. எதுக்கு சார் அந்த கடமை? என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல. 10 வசனத்துல என்ன கடமைங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல. ஆமா, அதான் கடமை. இன்றைக்கு ஆண்டவர் ஆகஸ்ட் மாசம் 28 தேதி ஆண்டவர் கண் விழிக்க செய்தார். இன்றைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் இங்கு வளர வேண்டும், இங்கு நிலவ வேண்டும், என்னிலே அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இட் இஸ் மை டியூட்டி. நம்ம சுதந்திர தினத்துல எல்லாம் சில நேரம் அந்த பிரதிக்கினை செய்ய எடுக்கின்றோம். நான் நம்ம சொல்லுவாங்களே அது நம்ம பிரதிக்கன்னு சொல்லுவோம். இட் இஸ் சிமிலர். எவ்ரி டே ஐ ரிமெம்பர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் டு சி தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். என்னிலும் என் மூலமாகவும் இந்த உலகத்திலும் மனுஷர் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யம் பரவ வேண்டும், வளர வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். கடமை. ஆண்டவரே, இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்காதவர் கேட்க வேண்டும், மனம் திரும்பாதவர் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்பட வேண்டும், உமக்கு கீழ்ப்படியாதவர் கீழ்ப்படிய வேண்டும். ஜோமனுமா? இன்னத்துக்கு ஜோமனு உங்களுக்கு சொல்லணுங்க? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்களே. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ராணுவத்தில், நம்ம கோட்டையில கூட அது நடக்கும் நான் நினைக்கிறேன், ராணுவத்தில் டெய்லி கொடி ஏற்றுவாங்கம்மா, டெய்லி கொடை ஏற்குவாங்க, அதான் சரியான முறைங்க. அப்ப டெய்லி கொடி ஏற்றிட்டு அந்த கொடிக்கு அவங்க வணக்கம் செலுத்த சல்யூட் பண்றாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டினுடைய நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நான் வீரனாக செயல்பட கடமைப்பட்டவன். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். தட் இஸ் வாட் கமிட்மெண்ட் மீன்ஸ். நான் இந்த நாட்டுக்கு என்னை அர்ப்பணித்தவன், இந்த நாட்டினுடைய அதிகாரம் காக்கப்பட வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். கடமை. இன்னத்துக்கு உங்களை போய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். நம்முடைய ஜெபம் எந்த அடிப்படையில் தவறாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி நான் வேகமா சொல்றேன். முதலாவதாக என்னுடைய ஜெபம் சுயநலத்திற்காக இருக்குதா? அதாவது எப்ப நான் ஜெபம் பண்ண போனாலும் என்னை பத்தி, என்னுடைய தேவையை பத்தி, குடும்பத்தை பத்தி, என்னை பத்தி. தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகளைப் போல கவலைப்படாதிருங்கள், தேடாதிருங்கள், ஜெபிக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நெவர் ப்ரே ஃபார் செல்ஃபிஷ் பர்பஸ். நோ. ரெண்டாவது, அநேக பேர் ஜெபம் பண்ணும் போது சபையிலும் பாக்குறேன், குடும்பத்திலும் பாக்குறேன், நம்முடைய சரீர நன்மைகளுக்காக தான் ஜெபம் பண்றாங்க. நான் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்ல, தட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அது அல்ல முதல் உண்மை. முதல் உண்மை, நோய் வாய்ப்பட்டிருக்கலாம், விபத்துல பாதிக்கப்பட்ட எந்த கஷ்டத்துல, முதலாவது உண்மை, ஆண்டவரே இந்த சகோதரன் இந்த சகோதரி ஆவியிலே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய விசுவாசத்தினாலே அந்த சகோதரனை சகோதரனை தாங்கிக் கொள்ளும், உம்முடைய வசனத்தினாலே உமது வாக்கு தத்தங்களினாலே அந்த சகோதரன் சகோதரிக்கு மன சமாதானத்தை தாரோம். லெட் அஸ் ப்ரே ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் நீட். ஆவிக்குரிய முக்கியத்துவம், ஆவிக்குரிய தேவை, ஆவிக்குரிய பலன்,
ஆவிக்குரிய நோக்கம். நேற்று தினத்துல ஒரு தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்தேன், லங் கேன்சர். அவர் பேரு ராஜன் பால், டெல்லியில இருக்கார். லங் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் நேற்று தினம் மூன்றாவது தேர்ட் சிட்டிங் போயிருக்கிறார் டெல்லியில. இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல், ஆல்மோஸ்ட் நார்மல். இட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் ஃபேக்ட். உங்களுக்கு கேன்சர் என்னன்னு தெரியுமா? லங் கேன்சருடைய சீரியஸ்னஸ் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அவர் சொன்னது, அவங்க அண்ணன் கிட்ட சொன்னது, ஜெய்சிங் பால், அண்ணன் நான் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லைன்னு. அவருக்கு லங் கேன்சர் என்று டாக்டர் சொன்ன உடனே அவர் சொன்ன பதில், த லார்ட் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் மீ டு ஃபேஸ் திஸ். இவ்வளவு கடுமையான ஒரு சோதனையை, கடுமையான ஒரு வியாதியை சந்திப்பதற்கு கடவுள் என்னை ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தாலும் சரி, சுகம் கொடுக்க விட்டாலும் சரி, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஐ ஹாவ் அ ஃபேத் அண்ட் ஐ ஹாவ் நோ ஃபியர், நைதர் ஆஃப் டெத் நார் ஆஃப் டிசீஸ். என்ன பியூட்டிஃபுல், என்ன அருமையான ஒரு சாட்சிங்க. ஆக சுயநலத்துக்காக அல்ல, வெறும் சரீர தேவைகளுக்கு மாத்திரம் அல்ல. இரண்டாவது, நல் மனம் பொருந்தாத ஜபம் கேட்கப்படாதுங்கம்மா. நல் மனம், என்னுடன் விசுவாசிகளோடு, சகோதர சகோதரிகளோடு என்னுடைய உறவு பாதிக்கப்பட்ட நிலையில, அவர்களை மன்னிக்காத நிலையில, மனப்பூர்வமாக அவர்கள் எனக்கு செய்த தீமையையோ காரியத்தையோ நான் மன்னிக்காத நிலையில தேவனிடத்தில் நான் ஜெபிக்க முடியாதவனாக இருக்கிறேன். கீழ்ப்படியாத மனதின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியாது. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே பரிசுத்தமும் ஞானமும் அன்பும் மகா இரக்கமும் மிகுந்த தயவும் நீடிய பொறுமையும் உள்ள கர்த்தரிடத்திலே ஜெபிக்க நாம் உரிமை பெற்றிருக்கிறோம். அந்த உரிமை நம்முடைய புண்ணியத்தினால் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமையை நான் பயன்படுத்துகிறேனா? இந்த உரிமையை எதற்காக நான் பயன்படுத்துகிறேன்? என்னுடைய சுயநலத்துக்காகவா, சுய தேவைகளுக்காகவா, சரீர நன்மைகளுக்காகவா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காகவா? ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற நான், பிறரை மன்னித்தவனாக நான் வந்திருக்கிறேனா? ஆண்டவரிடத்திலே நன்மையை கேட்க வந்திருக்கிற நான், கடவுள் எனக்கு தந்த நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டவனாக நான் வந்திருக்கிறேனா? ஆண்டவரிடத்தில் பிச்சை கேட்க வந்திருக்கிற நான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக நான் வந்திருக்கிறேனா? கீழ்ப்படியாத பாத்திரத்திலே பிச்சை போட முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவனின் ஜெபத்தை கேளார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கையின் ரகசியம், ஜெப வாழ்க்கையின் உண்மை, ஜெப வாழ்க்கையின் வெற்றி தேவனோடு உள்ள உறவையும், தேவனுக்கு கீழ்ப்படிவதையும், தேவனுடைய மன்னிப்பின் சிந்தையையும் அடிப்படையாக கொண்டிருக்குதா? அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறோம். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். மாய்மானது பக்தி வேஷத்தை உடையவர்களாக நாங்கள் வாழாமல், கீழ்ப்படிதலான சீசத்துவ வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.